ஸோ ஹேடியஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேக்கப் லுக் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ என்னோட காலேஜ் டேஸில் வந்துட்டு நான் ஒரு மேக்கப் வந்துட்டு போட்டுட்டு காலேஜ் போயிருப்பேன் பார்த்திங்களா. ஸோ அந்த ஒரு மேக்கப் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிம்பிளான ஒரு பேசிக் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் வந்துட்டு காலேஜ் டேஸில் மேக்கப் போட்ட அந்த காலேஜ் டேஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக்கும் வந்துட்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சோப்பு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கியூட்டி சோப்புன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பிக்சர் வேணும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண சோப்பு வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்ற நாலேஜும் எனக்கு வந்துச்சு. சரி ஓகே. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ் வாஷே வந்துட்டு யூஸ் பண்ணுற நாலேஜே வந்துட்டு வந்துச்சு. ஸோ காலேஜ் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லாம் நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அப்போ தான் நமக்கு ஃபோனே வந்துட்டு கையில் வரும். ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பே ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்குலாம் அப்படி கிடையாது. நான்லாம் ஸ்டேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது தான் என் கையிலே வந்துட்டு ஃபோனே வந்துச்சு. அது குட்டியாக திரும்ப ஃபோன் தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சம்திங் அதெல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் நாலேஜ் எல்லாமே அதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ வளவலன்னு பேசிகிட்டே போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சோப்புக்கு எடுத்து நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு இப்போ சும்மா இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ பேசிக்காகவே அந்த டைமில் மாய்ஸ்சரைசர் அப்படின்னால ஆலோவேரா ஜெல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுன்றதுலாம் எனக்கு வந்துட்டு தெரியும். ஸோ பிகாஸ் என்னோடய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தோல் உரியது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு காம் பண்ணும் அப்படின்றக்காக நான் ஆலோவேரா ஜெல் அப்பயே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் ஆர்டர் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுதான் வாங்கினேன். இது இன்னுமே இருக்குது. ஸோ இது ரெண்டு பேக் வந்து வாங்கியிருந்தேன். நான் இப்போவும் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அலுவரா ஜெல் வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போல்லாம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருப்போம். பட் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எனக்கு சன்ஸ்க்ரீனாக என்னே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஒரு க்ரீம் தான் வந்துட்டு போடுவேன். சன்ஸ்க்ரீன்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் க்ரீம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் அண்டு இங்கே கலர் கரெக்ஷன்லாம் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடும். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு குறையும். அண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அதெல்லாமே நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு க்ரீம் யூஸ் பண்ணும் அப்படின்றக்காக நான் வாங்கின ஒரு க்ரீம் இது தான். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நான் யூஸ் பண்ணல. ஸோ எப்பயாவது வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்துட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அப்படியே வேர்த்துரும். ஸோ என்னமே தெரியாது கட்டிட்டுனாலும் அப்போலாம் நான் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். போட்டக்கப்புறமே கொஞ்சம் நல்லா ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த க்ரீம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வேணால் நான் லிங்க் சாரி கார்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் வந்து தெரியுதுல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம். ஸோ இப்படி தான் வந்துட்டு மேக்கப் நான் பார்த்தீங்கன்னா நான் கையிலே தான் வந்து போடணும். ஐப்ரோ. ஸோ ஐப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸோ ஐப்ரோ வந்துட்டு போட்டாச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ கூட ட்ரிம் பண்ண மாட்டேன். ஸோ ஐப்ரோ எடுக்கிறது எனக்கு வந்துட்டு வலிக்கும்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ தான் அதை ரேசர் யூஸ் பண்ணி பழகிட்டனால நானே வந்துட்டு ட்ரிம் பண்ணிப்பேன். இப்பயும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ கொஞ்சம் வளர விட்டுருக்கனால நான் வந்துட்டு எதுவுமே பண்ணாமச்சிருக்கேன். அப்படியே இப்படி தான் அன்னீவனாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நான் அப்படியே மேனேஜ் பண்ணேன். இந்த ஒரு குட்டி சீப்பு வந்துட்டு என்கிட்ட இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் கூட வரும். ஸோ இதை அப்போ நான் வச்சுருந்தேன் தான் இப்பயும் வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு கோம்ப் பண்ணி விட்டுருவேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்லரோட ஐலைனர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்பயும் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை யூஸ்
பண்ணி நம்ம வந்துட்டு ஐலைனர் வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அவசர அவசரமாக வந்துட்டு போடுவேன். ஸோ இது ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் இது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவேன். ஸோ ஓடி போய் தான் நான் வந்துட்டு ஏறுவேன். ஸோ அடுத்த ஸ்டாப்பு போயிடுவேன், என்னோட ஸ்டாப்பில் நான் ஏறவே மாட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதனால் மேக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக டக்கு டக்குன்னு அப்போலாம் போட்டுருவோம். ஸோ இப்போ தான் வீடியோ எடுக்கிறனால இவ்வளோ டைம் ஆகுது. இல்லைனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதை நான் போட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ காஜல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பிளாக் கலர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலாசில் காஜல். ஸோ பிளாக் கலர் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ இது காய் ஆக்சுவலி பழசு. ஸோ இது யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன் பட் இதில் வரமாட்டேங்குது. ஸோ காஜலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹிமாலயாவோட காஜலே வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ காஜல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னர் மட்டும்தான் வந்துட்டு போடுவேன். ஸோ இந்த கார்னர் மட்டும்தான் வந்துட்டு போடுவேன். ஸோ பிகாஸ் அந்த காஜல் வந்துட்டு எனக்கு அழிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப மொடையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கார்னர் மட்டும்தான் நான் வந்துட்டு போட்டு போவேன். ஸோ அதே மாதிரி வேர்த்துருச்சு. ஸோ இந்த க்ரீம் போட்டாலே இப்படி தான். ஸோ இங்கெல்லாம் வேர்த்துரும். ஸோ எனக்கு அப்பயும் இப்படி தான் இருக்கும். ஸோ போட்டுட்டு கிளம்புறதுக்குள்ளே இங்கே ஃபுல்லாக அப்படியே வேர்த்துரும். அண்ட் ஈவினிங்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆயிலியாக இருக்கும். ஸோ அப்போலாம் எனக்கு ரொம்ப 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 ஆயிலி ஸ்கின்னு. ஸோ அதனால தான் என்னமோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாயந்தரம் வரும்போது ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சா அவ்வளோ ஆயில் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிலாக இருக்கும். ஸோ இதுதான் எல்லாருமே அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுதான் நானும் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு டிண்டர் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து பிங்க் ஆகிடும் நல்லா. அண்ட் இதையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஐக்கு மேலே வந்து நான் போட்டுருவேன். டூ டைம்ஸ் இதில் வந்து போட்டுருவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ஐ ஷேடோ இது வந்து பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனரில் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு அவ்வளோதான் மேக்கப்பு. அண்ட் இதுக்கு மேலே சந்தனம் வைப்பேன். ஸோ சந்தனம் வந்துட்டு நான் இதுக்குமே கொஞ்சம் மறந்ததே கிடையாது. ஸோ சந்தனம் வைக்காமல் நான் காலேஜுக்கு போனதே வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ போய் நான் சந்தனம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து வச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நான் காலேஜுக்கு கிளம்புறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு நான் வந்துட்டு ஒரு மணி நேரம் தான், ஒரு மணி நேரத்தில் குளித்து தலை சீவி அண்டு மேக்கப்லாம் பண்ணி ஒரு மணி நேரத்தில் நான் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிடுவேன். ஸோ தலையெல்லாம் இந்த ஃப்ரைடே ஆனால் நம்ம அப்போல்லாம் தலை குளிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே காஞ்சி ஸோ காயாமல் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்துட்டு அப்படி ஈரமாக அப்படியே பின்னிட்டு போகிறது. ஸோ பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ஸுக்கு அடுத்த ஸ்டாப்பில் போய் ஏறுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்ஸ்டைல் வந்துட்டு பண்ணணும். ஸோ ஹேர்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஹேர்ஸ்டைலும் வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஹேர்ஸ்டைல். ஸோ இங்கே ட்விஸ்ட் பண்ணி நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு இப்படி எடுத்து குத்திருக்கேன். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் கிளிப் மட்டும் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு பண்ணுவேன். அண்ட் எப்பயாவது வந்து பார்த்திங்கன்னா தலை பின்னி போடுது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து பின்னிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் தான் வந்துட்டு நான் போவேன். சரி சப்பலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு கேர் பண்ணலாம் மாட்டேன். ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக எவ்வளோ முடி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரீ ஹேர் தான் வச்சுட்டு போவேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கே நான் வந்துட்டு ரொம்ப எப்பயாவது ரேராக தான் வந்துட்டு விடுவேன். ஸோ மோஸ்ட்லி பின்னி வந்து போட்டுக்கிறது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அவங்களும் நான் மீட் பண்ணுறேன். நல்ல வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.